ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கி செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் சைக்கிள் ஃபோர்க் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் பேசலை, ஸ்கூட்டரில் ஒரு சில ப்ராப்ளங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கூட்டரில் இரண்டு விதமான ஃபோர்க் வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க், யமஹா பேசினோ அது மாதிரி வண்டியில் வரக்கூடிய டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஸ்கூட்டி பெப்பில் கூட தான் வரும். அதே போல் இந்த ஹோண்டா குரூப் இந்த மாதிரியான வண்டிகளில் வந்து ஆம் அண்ட் லிங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஃபோர்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோர்க்கில் என்னென்ன ட்ரபிள் வரும்னா, ஒன் சைடாக இழுப்பது, நீங்கள் வண்டி போயிட்டுருப்பீங்க லெஃப்ட்டில் இழுக்கும் ரைட்டில் இழுக்கும் அது மாதிரியான ட்ரபிள் வரலாம், ஃபோர்க் பெண்டு. அப்படி இல்லை ஹேண்ட்லிங், வண்டி ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஹேண்டில் பாரை திருப்புறத்துக்கு டைட் ஃபீலிங், ஸோ ஃபோர்க்கு கோன் செட்டு அல்லது ஃபோர்க் பால்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் அந்த பிரச்சனை வரலாம். இது இல்லாமல் மேடு பள்ளங்களில் விழும்போது ஷாக், ஷோல்டரில் ஒரு ஷாக் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஷாக் வந்துச்சுன்னா இந்த டைப் ஃபோர்க்காக இருந்தால் ஷாக் அப்சர்வர் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி அல்லது டெலஸ்கோபிக் ஃபோர்க்காக இருந்தால் உள்ள ஆயில் ஸ்ப்ரிங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இரண்டு மூன்று விதமான ப்ராப்ளங்கள் வரும். எக்ஸ்பெஷலி இந்த ஆம் அண்ட் லிங்க் மெக்கானிசத்தில் கொஞ்சம் அடிஷனலாக ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னா வண்டி வாப்ளிங் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரும். ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டலாம்னு யோசிச்சு ஓட்டும்போது ஹேண்டில் பார் இந்த மாதிரி ஒரு ஷேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். செஷனுக்கு போவோம். இப்போ இங்கே காட்டக்கூடியது ஒரு ஹோண்டா டியோ நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி செஷனுக்கு. ஹோண்டா டியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்லேருந்து வரக்கூடிய ஆம் இங்கே இருக்குது. இந்த ஆம்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லிங்க் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மெக்கானிசத்தை வீல் கூட எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இன்டர்னலாக இங்கே இருக்க இந்த ஷாக் அப்சர்வரோட மவுண்டிங் வந்து இந்த பக்கம் மேலே மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. கீழ் மவுண்டிங் என்ன பண்ணிடுறாங்க, வீலோட சென்டர் ஆக்சில் ஆம் லிங்க்குடைய எண்டு பாயிண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து வீல் ஆக்சில் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மேடு பள்ளங்களில் விடும்போது இந்த வீல் யூனிட்டானது டுவேர்ட்ஸ் இன்சைடு இது மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஜாயின் காட்டுறோம். இந்த ஜாயினில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் புஷ், காப்பரில் ஒரு புஷ் அடித்து அதுக்குள்ளே சென்டரில் ஒரு மெட்டல் ஸ்லீவ் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு ஜாயிண்ட்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிவிசியில் புஷ் போட்டிருப்பாங்க. பிவிசியில் அவுட்டர் புஷ் போட்டு ரப்பர் போட்டு உள்ள இன்னரில் வந்து ஸ்டீல் ஸ்லீவ் போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஜாயிண்ட். ஸோ அப்போ இந்த இரண்டு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய புஷ்ஷஸ் தேஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு இந்த லிங்கில் வந்து ஒரு ஷேக் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி ஷேக் கிடைக்கும்போது ரோட்டில் ஒரு அன்சர்ஃபேஸ் ரோட்டில் போகும்போது இந்த வீலை என்ன பண்ணும்னா டுவேர்ட்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஷேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஆமண்ட்டு லிங்க் மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுது ஒரு ஸ்கூட்டரில் அப்படிங்கிறதுக்கு போதுமான பதிவாக இது இருக்குன்னு யோசிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். மற்றவங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்கும். நன்றி, பாய்.